கத்திரி நாமத்திற்கு துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த முதல் நாள் கூட்டத்திலே இந்த ஜூம் இணைப்பில இணைந்திருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த கூட்டம் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும், அதில் விசேஷமாக தேவனை அறியாமல் முதல் விசையாக கத்துடைய வார்த்தையை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கத்தருக்குள்ளாக கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்த தேவ தாசர்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக இங்கு பிரான்ஸ்ல இருக்கும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் போதகர் அவர்களையும், அவர்களுக்கு கீழாக இருக்கும் எல்டர்ஸை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாய் அனில் பிரதர் அவர்கள் இந்த கூட்டங்களை நேர்த்தியாக ஏற்பாடு செய்து, இதோ இந்த முதல் நாளிலும் நாம் எல்லாரும் இணையத்தக்கதான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக, முதலாவதாக ஜீவனுள்ள தேவனை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் போதகருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் கர்த்தருக்குள்ளாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஒரு மிக முக்கியமான செய்தியை நாம் ஆராய்ந்து படித்து தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். வேதாகமம் ஏன் சத்திய வார்த்தையாக இருக்கிறது? இந்த வேதாகமத்தின் மகத்துவம் என்ன? அதை ஆண்டவர் எவ்வளவு உறுதியாக தம்முடைய ஆவியானவரை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவித்து துல்லியமாக அவைகளை நிறைவேற்றி வருகிறார்? ஏன் வேதாகமம் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையாக இருக்க முடியும் என்பதை நாம் ஜெபத்துடன் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள ஆண்டவரே, விசேஷமாக ராஜா இந்த படை முயற்சி கூட்டத்திலே முதல் நாள் ஆண்டவரே நாங்கள் இணையத்தக்கதான வாக்கியத்தை எங்கள் தேவனாக்கி கத்த நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ராஜா. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், இதோ இந்த ஐரோப்பா பகுதியிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் தமிழ் தெரிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இன்னும் தேவனை அறியாமல் இருந்து இதோ இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதான் எங்க தேவனாகிய கர்த்தர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவான் என்று சொன்ன வாக்கின்படியே அடியானை முற்றிலுமாக நீங்க மறைத்து வெளிப்படும்படியாய் இந்த சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். எல்லாம் உம்மாலே ஆகும், உம்மாலே கூடும். தேவரீர் இந்த எளியவனை மறைத்து நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கிறதற்கு எவ்வளவு வேணும் நான் பார்க்கிறேன் அல்ல, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலும் அடியனை ஆட்கொண்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய ஆவியானவர் முற்றிலுமாய் எங்களை ஆளுகை செய்யட்டும். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை எடின்பர்க் என்கின்ற யூனிவர்சிட்டியிலே வேலை செய்து கொண்டிருந்த லைப்ரரியன் அங்கிருந்த ஒரு ப்ரொஃபசர் சிம்சன் என்று சொல்லக்கூடியவரை சந்தித்து, ஐயா அவங்களுடைய மாணவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது, இந்த புதிய புத்தகங்களை எல்லாம் அடுக்க வேண்டும், எத்தனை புத்தகங்களை நான் உங்களுக்காக சேகரிக்க வேண்டும், உங்களுடைய மாணவர்களுக்காக சேகரிக்க வேண்டும், எந்த பழைய புத்தகங்களை எல்லாம் அங்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அங்கிருந்த அந்த ப்ரொஃபசர் சிம்சன் என்ன பதில் கொடுத்தாரே என்றால், அந்த லைப்ரரியனுக்கு 10 வருஷத்திற்கு முன்னாக எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களையும் நீ எடுத்து போட்டுவிடு, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆனால் வேதாகமத்தை மாத்திரம் நீ அங்கிருந்து எடுக்காதே, அது எல்லா காலத்திற்கும் உகந்தது, அது எல்லா காலத்திலும் எல்லா மனுஷர்களும் அறிந்து கொள்ளக்கூடிய தேவ ரகசியங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அதிலே சொல்லப்பட்டவைகள் ஒன்றும் தவறி போகாமல் துல்லியமாக நிறைவேறி வருகிறது, ஆதலால் அந்த ஒரு புத்தகத்தை தவிர 10 வருஷத்திற்கு முன்பாக எழுதப்பட்டு மனிதர்களால் அங்கு பிரசத்தை பண்ணப்பட்ட மற்ற எல்லா புத்தகங்களையும் எடுத்து போடலாம் என்று சொல்லி அந்த ப்ரொஃபசர் சிம்சன் அவர்கள் அங்கு லைப்ரரியனுக்கு உத்தரவு கொடுத்தார்களாம். ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, ஆனால் ஒரு 5 வருடம் அல்லது ஒரு 10 வருடம் கழித்து அதெல்லாம் அவுட்டேட்டட் புத்தகம் என்று சொல்லி நாம் அதை வீசி விடுகிறது வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் விஞ்ஞான வளர்ச்சி, மனுஷனுடைய அறிவு வளர்ந்தது நிமித்தமாய் அவைகள் எல்லாம் ஒரு அவுட்டேட்டடான புத்தகமானாலும், ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு எழுதி கொடுத்த இந்த புத்தகம்
எல்லா காலத்திலும் இருக்கும் என்பதை யாருமே மறுக்க முடியாது. அதனாலதான் ஜீவனுள்ள தேவன் அவருடைய வார்த்தையிலே சொல்லும் பொழுது, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலமும் ஒழியாது என்று சொல்லி நம்முடைய ஜீவனுள்ள தேவன் திருவிழாம் பற்றி இருக்கிறார். ஒரு மூன்று நண்பர்கள் இருந்தார்களாம். அதிலே ஒரு நண்பன் கிறிஸ்துவன், இன்னொருவன் நாஸ்திகன், தேவனே இல்லை என்று சொல்ல ஒரு இந்து இருந்தார். இவர்கள் மூவரும் எப்பொழுதுமே கல்லூரி வாழ்க்கையிலே, கல்லூரி அனுபவத்திலே ஒற்றுமையாக இருப்பார்கள், நல்ல நண்பர்கள். அவர்களுடைய மதம் அவர்களுடைய நட்புக்கு தடையாக இருக்கவில்லை. எப்பவுமே இவர்கள் தங்களுடைய மத கோட்பாடுகளை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் அந்த வித்தியாசம் வந்தாலும் சரி சரி பரவாயில்ல, நாம் எல்லாரும் நண்பர்கள், ஒன்றாக இருப்போம் என்று சொல்லி இந்த மூன்று பேரும் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்பது அவருடைய வழக்கம். அதிலே ஒரு வாலிபன், அதாவது ஜார்ஜ் கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபன், எப்படியாகிலும் என்னுடைய மற்ற இரண்டு நண்பர்களுக்கு வேதாகமம் தான் கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மை உள்ளது, அதிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார், கடைசி காலத்திலே நம்மை காக்க முக்கியமான புத்தகமா இருக்கிறது, என்னுடைய நண்பர்களுக்கு இதை எப்படியாகிலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் மிகுந்த ஜபத்துடன் ஆர்வத்துடன் அவன் பிரயாசப்பட்டான். எத்தனையோ பிரயாசங்களை இதற்கு முன்பாக அவனுடைய நண்பர்களோடு எடுத்தான், அது அவனுக்கு ஒரு வாய்க்காமல் போனது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஒரு வேளை வைத்திருக்கிறீர், அந்த வேளையிலே என்னுடைய நண்பர்கள் புரிந்து கொள்வார்கள், உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, இதோ உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது என்பதை நீங்க தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் என்று சொல்லி வெகு நாளாக அவர்களுக்காக ஜெபித்து வந்தான் ஜார்ஜ். ஒரு நாள் வந்தது. இதோ ஜார்ஜுடைய தகப்பனார் மிகவும் பணக்காரராக இருந்தது நிமித்தமாய், அவர் அறிவிலும் சிறந்தவராய் இருந்தது நிமித்தமாய், ஒரு விமானத்தை அவரே கட்டினார். அந்த விமானத்தை அவரே ஏற்படுத்தி அதை மிக வேகமாக பறக்கக்கூடிய ஒரு விமானமாக அதை செய்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பூரித்த பொழுது ஜார்ஜ் தன்னுடைய நண்பர்களை வீட்டிற்கு அழைத்தார். இரு நண்பர்களும் வந்தார்கள், ஒருவன் நாஸ்திகன், மற்றொருவன் இந்து. இவர்கள் மூவரும் அங்கு வந்து கூடின போது அந்த அவங்க ஜார்ஜோடைய அப்பா செய்த அந்த விமானத்தை பார்த்து, மிக நேர்த்தியாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, இதிலே நாம் ஒரு பயணம் போனால் என்ன என்று கேட்டபோது ஜார்ஜ் சொன்னா, இப்பதான் புதுசா எங்க அப்பா செய்து வைத்திருக்கிறார், இதை குறித்து இப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டு வருகிறேன், அதனால நம்ம வந்து அப்பாட்ட பெர்மிஷன் கேட்கலாம் என்று சொன்ன போது அவங்க அப்பா சரி நீங்க போங்க என்று சொன்னார். அதே நேரத்துல அங்கிருந்த அந்த நாஸ்திகன், எனக்கு விமானத்தை நான் ஓட்டுவேன், விமானத்தை ஓட்ட நான் பழகி இருக்கிறேன், அதனால் நான் ஓட்டுகிறேன் என்று சொல்லி அவன் தைரியமாக விமானத்தை எடுத்து விட்டான். மூவரும் வேகமாக பறக்க ஆரம்பித்தார்கள். உயிரே வானத்திற்கு போன பிறகுதான் இந்த நாஸ்திகன் பார்த்தான், இந்த விமானத்தில எல்லாம் புதிதாக இருக்கிறது, இவைகளை நான் இதற்கு முன்பாக இயக்கினது இல்லை என்று சொல்லி அவன் தடுமாற ஆரம்பித்தான். அவனுடைய இந்து நண்பனுக்கும் பயம் ஏற்பட்டது. ஆனால் ஜார்ஜ் பயப்படாமல், இதோ என் தகப்பன் இந்த விமானத்தை ஏற்படுத்தினபடினால் இதுக்காக ஒரு மேனுவல் கொடுத்திருந்தாரு, அதை நான் வெகு நாளாக படித்து நானும் என் தகப்பனோடு இதை பழகினாய் நான் ஓட்டுவேன், நீங்கள் பயப்படாதீர்கள், இப்படிதான் இருக்கிறது, நாம் பறக்க ஆரம்பித்து விட்டோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னும் விமானத்தை தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தாவிட்டால் எல்லாரும் விழுந்து அழிந்து போவார்கள், இதை மனுகுலம் அறியாமல் இருக்கிறது. அதனால் என்னுடைய நண்பர்களே, வேதாகமம் தான் கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதிலே ஜீவன் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறவைகள் எல்லாம் நேர்த்தியாக அதிலே நிறைவேறி வருகிறது என்று சொல்லி அவனுடைய நண்பர்களுக்கு அன்றைக்கு சாட்சி கொடுத்தானாம். ஆமென கர்மியாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழும் மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை நிராகரிக்கும் பொழுது அவர்கள் விழுந்து அழிகிறதற்கு ஏதுவாகவும், நித்தியமாக பிரிந்து போகிறதுக்கு ஏதுவான ஒரு பயங்கரமான அபாயத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வேதாகமம் தான் நாம் எப்படி உருவாக்கப்பட்டோம், நம்மை இந்த ஜீவனுள்ள தேவன் எப்படி உருவாக்கினான், உருவாக்கினது மாத்திரம் இல்லாமல்
நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நாம் மண்ணிலிருந்தே உருவாக்கப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்கின்ற மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அவருடைய நண்பர்களுக்கு அவன் அன்றைக்கு பகிர்ந்து கொண்டானாம். அன்னைக்குதான் அவருடைய ரெண்டு நண்பர்களும் தேவர் கான்வென்ஸ் வேதாகமம் தான் கர்த்தருடைய வார்த்தை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள்லாம். காரணம் என்ன அப்படின்னா, மரணத்திற்கு ஏதுவான ஒரு பயம் அவர்களுக்கு வந்தபோது, அவர்கள் உயிரை பறக்க ஆரம்பித்த போது, இதோ ஜார்ஜ் தன்னுடைய விமானத்தை இறக்கி அவனுடைய நண்பர்களுக்கு அன்றைக்கு இரண்டு வேதாகமத்தை பரிசாக கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ந்து இதை படியுங்கள், இதை படிக்கிறதுனாலும் இதை நீங்கள் உட்கொள்ளுகிறதுனாலும் இதில் சொல்லப்பட்டவைகளை அபியாசிக்கிறதுனாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மை உண்டாகும் என்று சொல்லி அவனுடைய இரண்டு நண்பர்களையும் சத்தியத்திலே வழிநடத்தினதாக ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். ஆம் என கருமியாம் என்னுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வேதாகமத்தின் துவக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால், மோசே என்னும் ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவன் எகிப்திலே பிறந்தான் என்றும், இதோ யூதர்களுக்கு ஒரு மிகவும் பக்தி உள்ள குடும்பத்திலே அவன் பிறந்து ஆண்டவர் மேன்மையாக அவனை பிரித்தெடுத்து இந்த எழுதப்பட்ட ஜீவ வார்த்தையை முதலாவதாக அவனுக்கு அறிவித்தார். அதற்கு முன்னதாக ஆதாம் வழியாய் வந்த வம்சங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, சொல்லின் வடிவான வார்த்தையை கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். ஆனால் எழுத்து வடிவமான வேதாகமம் முதலாவதாக யாரிடத்தில் துவங்கப்பட்டது என்றால், மோசே என்னும் தேவ மனுஷன். அவன்தான் முதல் ஐந்து புத்தகங்களை எழுதினது மாத்திரமல்லாமல் யோபுவின் புத்தகத்தையும் அவன் எழுதி, இதோ இந்த ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து, தேவனை குறித்து அவன் திடசாட்சியாக உலகத்தோடு பகிர்ந்து கொண்டான். அதுல குறிப்பா இந்த காலத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்றால், எகிப்தியர்கள் எல்லாம் பல தேவர்கள் உண்டு, இதோ அவர்கள் அநேக தேவர்கள் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன் யெகோவா என்னும் கர்த்தர், அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார் என்பதை இஸ்ரவேல் புத்திரர்கள் மூலமாக உலகத்திற்கு ஆண்டவர் திருஷ்டாந்திரப்படுத்தி, பொய்யான தேவர்களையும் பொய்யான விக்கிரகங்களையும் ஆண்டவர் அசைத்து, இதோ இந்த ஜீவ வார்த்தைகளை எழுத்தின் வடிவமாக மோசேயின் மூலமாக கொடுத்தார். அதை ஒன்று ராஜாக்கள் 8:56 நாம் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மகத்துவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அநேக வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார், இதை நான் இவ்விதமாக செய்வேன், இது இவ்விதமாக நடக்கும், இது இன்ன காலத்திலே நடக்கும் என்று ஆண்டவர் துல்லியமாய் சொன்னபடி ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக நேர்த்தியாக நடந்திருக்கிறது. அதை வேதாகமத்தை படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி, இதோ உன் ஜனம் 400 எகிப்திலே துன்பப்படுவார்கள், பிற்பாடு நான் அவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்னபடியே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து தம்முடைய ஜீவ வாக்கியங்களை அவர்களிடத்திலே கொடுத்தார் என்றும், அவர்களுக்கு சொல்லப்பட்ட அநேக வாக்கு தத்தங்களில் ஒன்றும் தவறாமல் அது துல்லியமாக நிறைவேறினது என்று சொல்லி தேவதாசர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமா, இன்னைக்கு இந்த புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும் போது, அபவுண்ட் இன் ஒன் கவர், இது ஒரே புத்தகமாக இருக்கிறது, 66 புத்தகங்கள் இதுல இருக்கிறது. இது எழுதப்பட்டதின் காலத்தை நாம் குறித்து பார்ப்போம் என்றால், ஏறக்குறைய 1600 இதோ தேவதாசர்கள் பல காலங்களிலே அவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள், தேவ மனுஷர்கள், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு, அவருடைய சொந்த காரியத்தை எழுதவில்லை, இதோ தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டிருந்த நிமித்தமாய் அவர்கள் அவைகளை எழுதினார்கள். இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப எளிமையான மக்கள், மெய்ப்பர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள், ராஜாக்கள் இதை எழுதியிருக்கிறார்கள், தாவீதை போலவும்,
சாலமோனை போலவும் ராஜாக்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அதே நேரத்துல டாக்டர்மார்கள் மருத்துவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். லூக்கியா ஒரு மருத்துவர் என்று பார்க்கிறோம். விவசாயிகள் இதை எழுதியிருக்கிறார்கள். மீனவர்களும் இதை எழுதியிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை இன்றைக்கும் எடுத்து படிக்கும் பொழுது எந்த வயதினர் படிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்போமே என்றால், எந்த வயதிலே இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு வேதாகமாக இருக்கிறது. சிறுபிள்ளைகளும் படிக்கலாம், வாலிபர்களும் படிக்கலாம், வயதிலே முதிர்ந்தவர்களும் படிக்கலாம். எல்லா காலத்திலும் சோர்வான மக்களை திடப்படுத்தவும், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளை தைரியப்படுத்தி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களினாலும் மேன்மைகளினாலும் தைரியப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதுல குறிப்பா ஒரு விஷயத்தை இந்த வேதாகமத்திலே நாம் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு ஒரே விஷயத்தை சொன்னது. அது என்ன அப்படின்னா, இதோ நேசராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், அவர் மேசியா, அவர் இன்ன பிரகாரமாய் வெளிப்படுவார், அவர் இப்படி பிறப்பார், அவருக்கு சம்பவிக்க போகிறவைகள் இவைகள், அப்படியே மனுஷர்களை அவர் மீட்பார் என்று சொல்லி பழைய ஏற்பாடு சொன்னபடியே, இதோ புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், அது சொன்னவைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறி இருக்கின்றன என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேதாகமத்தை நான் ஆராய்ந்து பார்த்தபோது 7 அதிசயங்களை என்னால் பார்க்க முடிந்தது. 7 wonders. அது என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் கவனிப்போம். முதல் அதிசயம் என்ன அப்படின்னா, the wonder of its formation, அதனுடைய உருவாக்கம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய புத்தகம் ஒரே எழுத்தாளரின் மூலமாக வருகிறது. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த எழுத்தாளன் அதை எழுதுகிறான். ஆனால் இந்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மோசேவுக்கு அப்புறம் யோசுவா, இப்படியே சாமுவேல், இதோ அநேக தீர்க்க தரிசிகள் எழும்பி வெவ்வேறு காலத்திலே அவர்கள் எழுதியிருந்தாலும் கர்த்துடைய ஆவியானவர் அதை மிக நேர்த்தியாக உருவாக்கி இருக்கிறார் என்பது முதல் அதிசயமாக இருக்கிறது. இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னா, The wonder of its unification, அதின் ஒருங்கிணைப்பு. இது ரொம்ப ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது, என்னையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மிக அழகாக வெளிப்படுத்த சுவிசேஷத்தோடு இணைந்து இருக்கிறதே, வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இணைந்து இருக்கிறதே என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. இதோ முன்பு சொன்ன தீர்க்க தரிசிக்கு ஒத்ததாகவே இசைவாகவே எத்தனையோ நூற்றாண்டுக்கு பின்பாக எழும்பின தீர்க்க தரிசியம் இசைவாகவே பேசி இருக்கிறாரே என்று சொல்லி நான் ஆச்சரியப்பட்டதை கொண்டு, இது இரண்டாவது ஆச்சரியம், அதன் ஒருங்கிணைப்பு. இதை எப்படி இணைத்திருக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே 39 புத்தகமும் புதிய ஏற்பாட்டிலே 27 புத்தகமும் ஆக மொத்தம் 66 புத்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவது அதிசயம் என்ன அப்படின்னா, அதனுடைய வயது. இது எவ்வளவு வயதானது என்று பார்க்கும்போது இதை சொல்லவே முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா மற்ற எல்லா புத்தகங்களும் பழமயமாக இருந்தாலும் எல்லா பழமயமான புத்தகத்தை காட்டிலும் அதிகமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு புத்தகம் என்றால் இந்த புத்தகமாகத்தான் இருக்க முடியும். அதிலே யாருமே மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இட்ஸ் த மோஸ்ட் ஏன்சியன்ட் ஆஃப் ஆல் புக்ஸ். இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று மேன்மை பாராட்டலாம். ஆனால் அவைகள் அனைத்தையும் காட்டிலும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் இந்த ஜீவ புத்தகமாக இருக்கிறது. நான்காவது அதிசயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்களை மனிதர்கள் அச்சடிக்கிறார்கள், ஆனால் ஒரு புத்தகம் வேகமாக விற்பனையாகிறது அப்படின்னா இந்த புத்தகம் மாத்திரமே. இந்த வேதாகமத்தை நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அச்சடிக்க அச்சடிக்க வேகமாக மக்கள் கையிலே விரைந்தோடக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதனாலதான் வேதாகமம் சொல்லும் போது இந்த புத்தகம் தேவனுடைய வார்த்தை பூச்சக்கரம் எங்கும் போயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே தம்முடைய வசனத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இதோ எவ்வளவு மேன்மையான ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஐந்தாவது அதிசயம் என்ன அப்படின்னா, த வண்டர் ஆஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த புத்தகத்தை மனிதர்கள் படிக்க காட்டும் ஆர்வத்தை போல வேற எந்த புத்தகத்துக்கும் யாரும் ஆர்வமே காட்ட மாட்டான். ஏன் அப்படின்னா, அவ்வளவு அதிசயமான காரியங்கள், இதோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தின் மேன்மைகள், ஆண்டவர் செய்த ஏராளமான அதிசயங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது.
அதனால இன்னைக்கு உலகத்துல எல்லா கிளாஸ் மக்களும் விரும்பி அதிகமாக படிக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. ஆறாவது இதனுடைய அதிசயம் என்னன்னா, த வண்டர் ஆஃப் இட்ஸ் லாங்குவேஜ். இது எளிமையமான ஒரு பாஷையில எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், எபிரேய பாஷையும் கிரேக்க பாஷையின் மூலமாக இந்த வேதாகம எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் எளிமையமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த வேதாகமும் பல மொழிகளில், இன்னைக்கு நிறைய மொழியில ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னா, இந்த வேதாகமம் மாத்திரமே பல மொழிகளில் அச்சடிக்கப்பட்டு எல்லார் கையிலும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஏழாவது அதிசயம் என்னன்னா, இதுதான் ரொம்ப எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தின ஒரு விசேஷம். அது என்னன்னா, அதன் பாதுகாப்பு, the wonder of its preservation. இதை ஆவியானவர் அவ்வளவு பத்திரமாக பத்திரப்படுத்தி இருக்கிறார். எல்லா காலத்திலும் யுகங்களெங்கிலும் எல்லார் கையிலும் அது போய் சேரவும், இதை எத்தனையோ பேர் அழிக்க முற்பட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் அழிக்க இதை முற்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் அழிந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜீவனுள்ள வார்த்தையோ என்றென்றும் நிலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம் ஏசியாவின் புத்தகம். அதிலே ஆண்டவரே அவருடைய வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு சில வசனங்களை நாம் கவனிப்போம். ஏசியாவின் புத்தகம் 43 அதிகாரம் அதிலே 9 வாக்கியம். இந்த 9 வாக்கியத்திலே ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார். உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டி சேருங்க. அவன் எந்த இனத்தவனா இருக்கட்டும், எந்த பாஷையை வேணாலும் பேசட்டும், எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஓரிடத்திலே நீங்கள் அவர்களை கூட்டி சேருங்கள் என்று சொல்கிறார். என்ன சொல்றாரு பாருங்கள், சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு. ஒரு சவால் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சவால் என்ன அப்படின்னா, சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பல மதம் இருக்குல்ல, பல நம்பிக்கை இருக்கிறாங்கல்ல, எல்லாரையும் கூட்டி கொண்டு வா, எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வரட்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை அறிவித்து முன்பு சம்பவித்தவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறாரு. இதற்கு முன்பாக இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கின்றன. அது சம்பவிக்கிறதற்கு முன்னதாகவே அதை அறிவித்தவர் யார் என்று சொல்லி உங்களில் இருக்கிறவன் சொல்லட்டும் என்று ஆண்டவர் ஒரு சவாலை கொடுக்கிறார். ஆம், என கருமியாம் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும், முன்பு ஆண்டவர் எவைகளை சொல்லி இருக்கிறாரோ அவைகள் சம்பவித்து இருக்கின்றன. அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, கேட்டு மெய் என்று சொல்லும்படிக்கு. இன்னைக்கு சத்தியம் எது என்பதை ஆண்டவர் எப்படி உறுதி செய்யறார்னா, நான் நடக்க போகிறவைகளை முன்னமே சொல்லி அது இன்ன பிரகாரமாய் நடக்கும் என்று சொல்லி என் ஜனத்திற்கு நான் அறிவித்து நான் சொன்னபடியே நடந்தேறி இருக்கின்றன, அதை சரித்திரம் உறுதி செய்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்து இதை வாசிக்கிறவன் இன்னைக்கு என்னன்னு சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் சொல்ல முடியும். இந்த பைபிளை உண்மையா படிக்கிறவன் கேட்டு மெய் என்று சொல்லும்படிக்கு. ஆம், என கருமியான் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே மெய்யான வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை உரைக்கிற தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து பேசுறார் பாருங்க, என்ன சொல்றார் அதே வசனத்திலே, அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தமானவைகளை விளக்கட்டும். ஆண்டவர் சொல்றார், அவங்க ஏதோ நம்புறாங்க இல்லையா, அவனுடைய நம்பிக்கையான வார்த்தைகளை எல்லாம் கொண்டு வந்து சொல்லட்டும், ஆனால் நான் சொன்னது போல இதோ எவைகள் எல்லாம் உறுதியாய் சொல்லப்பட்டு நிறைவேறியிருக்கிறதோ அதை வரிசைப்படுத்தி காண்பிக்க யாராலும் கூடுமோ என்கின்ற ஒரு சவாலை ஆண்டவர் வைக்கிறார். அதே ஏசியா புத்தகம் 44:7 ரொம்ப முக்கியமான வசனம். ஏசியா புத்தகம் 44:7 வாக்கியம். இப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்கள், பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு. நல்லா கவனிக்கணும், பூர்வ காலத்து ஜனங்கள் என்று சொல்லும் போது ஆகாம் துவங்கி, ஆகாமின் வம்சத்திலே ஆவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதோ சத்ரு அவனை கொலை செய்தான், ஆனாலும் அவனுக்கு பதிலாக சேத்துவை ஆண்டவர் இழுத்தி சேத்துவின் மூலமாய் நோவாவின் வம்சத்தின் மூலமாக அவனுடைய 3 குமாரர்கள், அதிலே குறிப்பாக ஆபிரகாமின் வம்சம், ஆபிரகாமின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ இங்கே பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு. ஏன் அப்படின்னா, இவர் தான் சிருஷ்டிகர்,
இவர்தான் ஸ்தாபித்திருக்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாக இதோ மனுகுலம் தோன்றி இருக்கின்றன. நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்தி இப்ப என்ன சொல்றாரு பாருங்கள், என்னை போல எதையாகிலும் வரவழைத்து. நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா, செய்ய போகிற காரியங்களை வரவழைக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய வார்த்தை எதுவோ, அதுவே நிறைவேறும். அதைதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை போல் எதையாகிலும் வரவழைத்து இன்னென்னதென்று முன்னறிவித்து, அதை வருகிறதற்கு முன்னதாகவே அதை முன்னறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இதோ he knows end from beginning. நம்ம எல்லாருக்கும் ஒரு துவக்கத்திலிருந்து முடிவு நடக்க நடக்கதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், முடிவை அறிந்தவராக இருக்கிறார். ஆரம்பத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு என்னமாக இருக்கும் என்பதை தேவன் அறிவித்து இப்ப சொல்றாரு பாருங்கள், எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? இதை ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் உண்டு, இதோ நாங்களும் வேற தேவர்களை நம்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு சவாலை வைக்கிறாரு, எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என கருமியான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, இந்த வேதாகமத்திலே நிகழ்காரியங்களையும் வரும் காரியங்களையும் நமக்கு அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு மிக விரைவாக பரவக்கூடிய ஒரு புத்தகமாக ஏன் இந்த வேதாகம் இருக்கிறது என்றால், இதுல சொல்லப்பட்டவைகள் ஒவ்வொன்றும் உறுதியாகவும் துல்லியமாகவும் நிறைவேறி வருகிறது. ஆதலால் நிகழ்காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். வரும் காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இருக்கிறதா? வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். குறிப்பாக தானியேல் வெளிப்படுத்தின விசேஷம், அதிலும் பழையற்பாட்டு தீர்க்க தரிசிகள் சொல்லி இருக்கிற வாக்கியங்கள், புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் சொல்லி இருக்கிற வாக்கியங்கள் அனைத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தின் மகத்துவத்திற்கு நிகரானது ஒன்றும் இல்லை. அதே ஏசியாவில் ஆண்டவர் தொடர்ந்து பேசுறாரு. 48:3 இது ரொம்ப அற்புதமாயிருக்கிறது. பூர்வ காலத்திலே நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். ஆண்டவர் ரொம்ப ஓப்பனா பேசுறார். ஏசியா 48:3 சொல்றாரு, பூர்வ காலத்திலே நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அப்படின்னா நான் அறிவிக்காத ஒரு காலமே இல்லை. எல்லா காலத்திலும் இனி என்ன நடக்க போகிறது என்பதை வரிசையாக நான் அறிவித்திருக்கிறேன் என்று சொல்லி அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. ரொம்ப கவனமா கவனிக்கணும். மற்ற புத்தகங்கள் எல்லாம் மனுஷனுடைய யோசனையிலும் மனுஷனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஆனால் இதோ இந்த வார்த்தையோ ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன என்று சொல்லுகிறார். ஆம் என கருமியான் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வார்த்தை நம் கையிலே வருவதற்கு முன்பாக அது தேவனுடைய வாயிலே பிறந்தது என்பது உண்மையாக இருக்கிறது. அதை ஆண்டவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது, அவைகளை வெளிப்படுத்தினேன், மறைத்து வைக்கல. நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா, வெளிப்படையாய் பேசுகிறவர். இதோ அவர் அந்தரங்கத்திலே பேசுகிறவர் அல்ல, அவர் வெளிப்படையாக பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். அதை இங்கு சொல்லும் பொழுது, அவைகள் சடிதியாக செய்தேன், அவைகள் நடந்தன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என கருமியான் தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக நடந்தவைகள் எல்லாம் தேவன் செய்திருக்கிறான். அதை ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்ன அதை நான் சடுதியாக செய்தேன், அவைகள் நடந்தேறி இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல ஒரு புத்தகம் மட்டும்தான் எதெல்லாம் நடக்க போகிறது என்பதை துல்லியமாய் சொல்லி நடந்தேறி, இதோ இவைகள் எல்லாம் நடந்தேறி இருக்கின்றன என்று காண்பிக்கக்கூடிய ஒரே புத்தகம் வேதாகமம். அதை ஆண்டவர் இதை குறிப்பா இந்த தரிசனத்தை எங்க தெரியுங்களா கொடுக்கிறாரு, பாபிலோன்ல கொடுக்கிறாரு, ஏசியா தீர்க்க தரிசிக்கு. ஏன் அப்படின்னா, பாபிலோனும் விக்கிரக ஆராதனை நிறைந்த இடம், பல தேவர்களின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் அசைத்து நேபுகாத்நேச்சருடைய உள்ளத்திலே, இதோ தானியேலின் தேவனே தேவன், இதோ சாத்ராக் மேஷாக் என்பவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லி, அவர் ஒருவரை மாத்திரமே சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பல அதிசயங்களை பாபிலோனிலே இதோ ஆண்டவர் செய்திருக்கிறார் என்பதை வேதாகமம் திருஷ்டாந்திரப்படுத்துகிறது. அதே 48:5 ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் என் விக்கிரகமும்
அவைகளை செய்தது என்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீ உருவாக்கின விக்கிரகம் அல்லது நீ ஏற்படுத்தின உருவம் இதை எனக்கு சொன்னது, இது எனக்கு என் கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். விக்கிரக ஆராதனையை நம்புகிறவர்கள் இதோ வெறுமையான வார்த்தைகளை நம்புகிறார்கள். அது உறுதியில்லாத பொய் வார்த்தையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்க அழகா வெற்றார். வெட்டி இங்க சொல்றாரு, நீ ஆகியால் என் விக்கிரகமும் நான் செய்த சொரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டது என்று சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு தெரிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இவைகள் எல்லாம் வராததற்கு முன்னதாகவே இவைகளை நமக்கு அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு குறிப்பாக ரிக் யஜூர் சாம அதர்வன என்று சொல்லி இந்து மார்க்கத்திலே நான்கு வேதாகமும் இருக்கிறது. ஆனால் அதிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நன்கு அறிகிறவர்களுக்கு ஒரு பேர் உண்மை தெரியும். அது என்ன அப்படின்னா, அது நான்குமே ஈசனை பற்றி பேசுகிறது, வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்துவை பற்றி பேசி இருக்கிறது. ஆனால் அதிலே நிறைய புராண கதைகளை அங்கு சேர்த்து அதை பொய்யாக மாற்றி விட்டார்கள். ஒரே ஒரு புத்தகம் இன்னைக்கு சவாலா இருக்கு அப்படின்னா வேதாகமத்திற்கு குரான் என்று சொல்லி நிறைய பேர் சொல்றான். ஆனால் அந்த குரானையும் நான் படித்தேன். ஏன்னா நாங்க படித்த ஸ்பைசர் காலேஜ்ல எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பான். பகவத்கீதையும் நான்கு வேதங்களையும் சொல்லி கொடுத்து குரானையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பிற்பாடுதான் எங்களுக்கு வேதாகமத்தை சொல்லி கொடுப்பான் நான் படித்த ஸ்பைசர் காலேஜ்ல. அப்போ நான் படித்த பொழுது இந்த குரான் ஏன் தேவனுடைய வார்த்தை அல்ல என்பதற்கு ஏழு காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதுல முதல் ஒன்று என்ன அப்படின்னா, அதை எழுதினவர் ஒரே எழுத்தாளர். வேதாகமத்தை போல 40 எழுத்தாளர்கள் அல்ல, 1600 வருடங்கள் அல்ல, ஒரே எழுத்தான். அதனால இந்த ஒரே எழுத்தாளரை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமே என்றால் இன்னொரு கேள்வி எழும்புகிறது. இரண்டாவது கேள்வி என்னன்னா, அதுவரைக்கும் தேவன் மனுஷனோடு பேசவில்லையா? தேவன் யுகங்களெங்கிலும் மனுஷனோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்ன என்பதை அறிவித்திருக்கிறார். ஏன்னா இந்த தீர்க்கதரிசி, அவர்கள் நம்புகிற தீர்க்கதரிசி 610 கிறிஸ்துவுக்கு அப்புறம் அவர் வந்தார். அப்படி என்றால் அதற்கு முந்தின காலத்திலே தேவன் அமைதலாக இருந்தாரா? இல்லை, தேவன் எல்லா காலத்திலும் பேசி இருக்கிறார். அதனால் ஒரே ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லுகிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதோ 610 வரைக்கும் தேவன் அமைதலாக இருந்தார் என்று சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. மூன்றாவதாக, They deny the atonement of Jesus. ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். குரான் மற்ற எல்லா காரியங்களையும் வேதத்திற்கு ஒத்ததாக சொல்றது போல சொல்லிட்டு ஒரு பேர் உண்மையை அவங்க மறைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஏசு மறிக்க வேண்டிய இடத்திலே இதோ ஏசு மறிக்காதபடிக்கு வேறொரு நபர் அங்கு சிலுவையிலே மறித்தா என்று சொல்லி இதோ சத்தியத்தை அவமாய் போதிக்கிறார்கள். அது எங்க சொல்லப்படுகிறது என்றால், சுரா ஆ நிசான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே 157 பக்கத்திலும் 158 பக்கத்திலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது பொய். ஆனால் ஜீவனுள்ள வார்த்தை நமக்கு என்ன அறிவிக்கிறது என்றால், கர்த்தர் மாம்சத்திலே வெளிப்பட்டு அவர் நமக்காக மரித்தான். அவரே மரித்தவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ நான் உயிர்த்தெழுந்தேன், சுதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். இது வேத வார்த்தை. முற்றிலுமாக வேதத்திற்கு மாறுபாடானதை குரான் போதிக்கிறது. அடுத்து நான்காவது என்ன அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன நம்புறாங்கன்னா, இங்கு ப்ராஃபிட் முகமதுக்கு கெப்ரியல் தான் வந்து சொன்னார் என்று நம்புகிறார்கள். சரி, அதே கெப்ரியல் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானுக்கு சொல்லும் பொழுது இதோ நேசர் வந்தான், அவர் மறித்தான், பாதாளத்தின் வாசலின் திறவுகோல் அவரிடத்திலே இருக்கிறது, அவர் சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறார் என்கின்ற அதே சத்தியத்தை கெப்ரியல் தான் யோவானுக்கு சொன்னார். ஆனால் இவங்க சொல்றாங்க, என்னுடைய தீர்க்கதரிசி முகமதுக்கும் சொன்னது கெப்ரியல் தான் என்று சொல்கிறார்கள். எப்படி கெப்ரியல் மாக்சி ரெண்டும் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? அவர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இயேசு மரிக்கவில்லை, இயேசு மரிக்க வேண்டிய இடத்திலே வேறொருவர் மரித்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதாகமம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய நேசர் இதோ வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்கி அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து இதோ ஜீவனை திருஷ்டாந்திரப்படுத்தினார் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது.
ஐந்தாவது குரான் ஏன் வேதாகமம் அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல என்றால், நிறைய கான்ட்ரடிக்டிங்கான வேதாகமத்திற்கு முரண்பாடான காரியங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாவது மிக முக்கியமானது, தே டினை காட். வேதாகமத்திலே பிதாவாகிய தேவன், குமாரர், அவருடைய ஆவியானவர் மூவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தேவத்துவம் என்ற வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் சுரா என்ன சொல்லுகிறது 171 அப்படின்னா, இதோ இந்த மூன்றையும் இருவர்கள் மறுதளித்து ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். வேதாகமும் ஒரே தேவனை சொல்லுகிறது, ஆனால் ஆள் தத்துவத்திலே மூவராக அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது மறுதளிக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஏழாவது உண்மை என்ன அப்படின்னா, கிறிஸ்து சிருஷ்டிகர் என்பதை அவர்கள் மறுதளிக்கிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த வார்த்தை தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தையானவர் தேவனாக இருந்தார். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, is one other messenger like Muhammad என்று சொல்லுகிறார்கள். அதனால் முற்றிலுமாக இதை நாம் புறக்கணிக்கிறோம். ஏனென்றால் ஒரே ஒரு மனிதனை பயன்படுத்தி, இதோ அந்த மனிதன் பிறக்கும் வரைக்கும் தேவன் அமைதலாக இருந்தாரோ, தேவன் அதற்கு முன்பாக பேசவில்லையோ, இவைகளையெல்லாம் எண்ணி பார்க்கும் போது அது தேவனுடைய வார்த்தை அல்ல என்பதை நாம் துல்லியமாக அவர்களுக்கு சொல்லலாம். ஏசியா 42:9 ஆண்டவர் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, பூர்வ காலத்திலே தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேறுதல் ஆயின, புதியவைகளையும் நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் நிறைவேறிச்சு, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், புதிதாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றுகிறதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆம் என கருமியாம் என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை குறித்து யோசுவா சொல்லும் போது ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. இதுதான் இந்த வேதாகமத்தினுடைய மகத்துவம், மேன்மை என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. யோசுவா 21:45 சொல்லுகிறார், ஒரு விசை ஒரு போதகர் ஒரு நபரை சந்திக்க போனார். அவர் யார் அப்படின்னா, ஒரு வயதானவர், ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியிலே அகப்பட்டு மரண தருவாயிலே இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன். போதகர் அவரிடத்திலே போய் பேசி அவரோட கூட ஜெபிக்கலாம் என்று போன பொழுது, போதகர் அவருடைய வேதாகமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ரொம்ப பழசா இருந்துச்சு, அந்த புத்தகத்தை அவர் ரொம்ப பயங்கரமா பயன்படுத்தி இருக்கிறார். அந்த புத்தகத்தை எடுத்து, அந்த வேதாகமத்தை எடுத்து போதகர் அப்படியே திறந்த பொழுது, அவருடைய வேதாகமத்தை காட்டிலும் அதிகமான பகுதி அங்கு அண்டர்லைன் செய்யப்பட்டு பக்கத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, இது நிரூபிக்கப்பட்டாயிற்று, இட்ஸ் ப்ரூவ்ட் என்கின்ற வார்த்தை எழுதப்பட்டிருந்ததாம். போதகர் ஆச்சரியப்பட்டார். கர்த்தர் நல்லவர் என்று சொன்னப்பட்ட வசனத்திற்கு பக்கத்திலே, இதோ இது உண்மை, இது சத்தியம், இதோ ஆண்டவர் எனக்காக மரித்தான் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் உறுதியாக தன்னுடைய வேதாகமத்திலே இட்ஸ் ப்ரூவ்ட் என்று சொல்லி எழுதியிருந்தாராம். ஆம் என கருமியாந்த என்னுடைய பிள்ளைகளே, உண்மையாக வேதாகமத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் எவைகளையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவைகளையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். ஒரு மகத்தான சிருஷ்டிப்போடு ஆண்டவர் வேதாகமத்தை துவங்கி மனுஷனுடைய விழுகையை குறித்து பேசி அவனுக்காக ஆண்டவர் காண்பித்திருக்கும் மேன்மையான ரட்சிப்பின் திட்டத்தின் மகத்துவத்தை காண்பித்து, உடன்படிக்கைகளை நம்முடைய முற்பிதாக்களோடு பண்ணி அவர் அந்த உடன்படிக்கையை முறிக்காமல் ஏற்ற காலத்திலே அவைகளை நிறைவேற்றி வாக்கு தத்தங்களினால் இதோ அந்த வாக்கு தத்தங்களை தீர்த்த தரிசனமாக அறிவித்து, அந்த தீர்த்த தரிசனங்கள் நிறைவேறுதல் ஆயிருக்கின்றன, அது இனியும் நிறைவேறும் என்று சொல்லி மேசியாவை குறித்தோம். இதோ இன்றைக்கு சரித்திரமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லுகிறோமே, அதை நமக்கு தெளிவாக காண்பிக்கிற ஒரே புத்தகம் வேதாகமம் தான். அநேக அற்புதங்களின் மூலமாகவும் அவருடைய கட்டளைகளின் மூலமாகவும் வாக்கு தத்தங்களின் மூலமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது ஆமோஸ் 3:7 சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு இதோ ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆம், ஆண்டவர் எவைகளையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அவைகளையே அவர் செய்து வருகிறார். அதை குறித்து பவுல் சொல்லும் போது 1 Timothy 5:24 சொல்றாரு, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எதை சொல்லி இருக்கிறாரோ அவர் அதையே செய்வார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு
ஆண்டவர் வேற மாதிரி மாத்தி செய்வாரா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை முன்பு சொல்லி இருக்கிறாரோ, இனி என்ன சம்பவிக்கும் என்று எழுதி இருக்கிறதோ அப்படியே சம்பவிக்கும். டெய்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்கு ஒரு நண்பல், ஒரு பெண்மணி சகோதரி நண்பலாக இருந்தார். அவளிடத்துல இவள் நிறைய நேரம் பேசுவான், இதோ வேதாகமத்தை படிக்கணும், ஏன் நீ படிக்காம அப்படியே இருக்கிற என்று சொன்னபோது அவளுடைய சகோதரி அதாவது ஃப்ரெண்ட் தோழி என்ன சொல்வானா, நான் நிறைய நேரத்துல அந்த புக்கை எடுத்து படிக்கிறப்பா, எனக்கு ஒண்ணுமே சரியா புரியல, என்னன்னே தெரியல என்று அவள் சொல்வாள். சரி, இவளுக்கு எப்படி ஆகிலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவளுடைய வீட்டுல ஒரு நல்ல லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி அவளுடைய ஃப்ரெண்ட டெய்சி அழைக்கா. அவளுடைய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவளுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த லஞ்ச் அவ எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு பிடித்தமானது சிக்கன், கோழிக்கறி என்று சொல்கிறோம் அல்லவா, அதை அவள் ருசித்து அந்த புசிக்க ஆரம்பித்து அதனுடைய எலும்பு பகுதிகள் ஒரு சில பகுதிகளை கடிக்க முடியாம அவ அப்படியே வச்ச பிறகு இப்பதான் அவளுடைய ஃப்ரெண்ட் டெய்சி அவளோட பேசினா, இந்த சிக்கனை மட்டும் நீ இவ்வளோ ருசிச்சு ருசிச்சு கடிக்கிறியே, இதுல ஒரு சிலதை மாத்திரம்தான் உன்னால சாப்பிட முடியுது, ஒரு சிலதை உன்னால சாப்பிட முடியலையே, நீ சாப்பிட முடியாததை அப்படியே வச்சுட்டு சாப்பிட முடிந்ததை நீ சாப்பிடுற இல்லையா, அதே போலதான் உனக்கு எது புரிந்து கொள்ள முடியுமோ அதை நீ வேதாகமத்திலிருந்து ருசித்து புசி அதனால் உனக்கு பிரயோஜனமா இருக்கும், அதனால எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் என்று நீ புறக்கணிப்பாய் என்றால் உனக்கு ஆபத்து என்று சொல்லி அவள் அவளுடைய தோழிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாளாம். அதே போலதான் ஒரு வேத மாணாக்கனும் தன்னுடைய ஆசிரியரிடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்டான், சார் நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க, அதுல ஒரு சில விஷயம்தான் எனக்கு இந்த வேதாகமத்துல புரியுது, நிறைய விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது என்று சொல்லி அவன் வேதனையோடு சொன்னபோது போதகர் சொன்னாராம், ஒரு சில விஷயங்களை தேவன் நேரடியாக பேசுவார், போதகர் கற்றுக் கொடுக்காத விஷயம், ஒருவேளை போதகர் கற்றுக் கொடுத்தோம் நீ புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை தேவனே நேரடியாக போதிப்பார் என்று சொன்னாராம். இது ரொம்ப உண்மைங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்களுக்கு நிறைய விஷயம் புரியல. இயேசு அவர்களோடு பேசினார், இதோ அவர் என்ன பிரகாரமா மரிக்கணும், அவர் எப்படி ஜீவனை கொடுக்க வேண்டும், மறுபடியும் அவர் எப்படி உயிர்த்தெழுவார் என்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி இருந்தோம், அவர்கள் புரியாமல் இருந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் லூக்கா 24:55 சொல்லும் பொழுது, அப்போது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்தமுள்ள இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதாகமத்தின் மகத்துவம் ஏன் புரியலனா, மந்த இருதயம் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை தட்டி எழுப்புவாரே என்றால் வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக புரியும். அதை குறித்து அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்தார்கள். அவங்க கொடுத்த சாட்சி என்ன அப்படின்னா, இதோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை கொடுத்து சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற வார்த்தைகளையே அவர்கள் திருஷ்டாந்திரப்படுத்தினார்கள். ஆம், என கருமியாண்டினுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆண்டவர் அநேக அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதி செய்தார். அது எங்கு வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் Mark 16:20 ஆண்டவர் சொல்கிறார். அதை குறித்து அங்கு சொல்லும் போது அவர்கள் புறப்பட்டு போய், இன்னைக்கு உலகத்திலே வேதாகமும் பரவி இருக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே என்னும் நாளிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்ட தேவனுடைய தாசர்கள் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் பகுதிகளிலே தீவுகளிலே வைத்து இந்த வேதாகமத்தை படிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதோ இந்த வேத வசனங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னதாக பிரசித்திப்படுத்த வேண்டும். அதை ஆண்டவர் சொல்லும் போது கர்த்தர் அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், யாரு இந்த வேதாகமத்தை நம்பி இதிலே சொல்லப்பட்டதை விசுவாசித்து இதன்படி நடக்க பிரயாசப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் துணை நிற்பான், அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை தேவன் செய்வான். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் அதைதான் செய்தார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்றாங்க, ஆனால் சொல்ற வசனத்தை அவங்களே விசுவாசிக்கிறது இல்ல. இது உண்மை, இது உண்மை. இதோ என கருமையான என்னுடைய பிள்ளைகளே, அதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, ஆக்டர்ஸ் எல்லாம்
பொய்யான விஷயத்த நிஜமா நடிச்சு காமிக்கிறாங்க, மக்கள் நம்புறாங்க. ஆனா உண்மையான வார்த்தைய போதகர்கள் போதிக்கும் போது தைரியமாகவும் விசுவாசமாகவும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு சொல்லாதபடியினால் இன்னைக்கு நிறைய பேர் மனம் மாறாமல் இருக்கிறாங்க. ஆனா இங்க வேத வசனம் சொல்கிறது, அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை தேவன் உறுதிப்படுத்தினார். இதோ ஆண்டவர் சொன்னது உறுதியான வசனங்கள், பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவைகளும் உறுதியானது என்று சொல்லி ஆண்டவர் ஆமேன் என்று சொல்லுகிறார். ஆமேன கர்மியாண்டியனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வார்த்தையானவர் அவரே இறங்கி வந்து விட்டார். அதைதான் யோவான் சொல்றார், 1 யோவான் 1 வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை இதோ மாம்சமாக வெளிப்பட்டு நம்மிலே வந்தார். இதுல ரொம்ப மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுங்களா, அந்த வார்த்தையானவரே இறங்கி வந்துட்டார். யார் அந்த ஜீவன் உள்ள வார்த்தையோ அந்த வார்த்தையானவரே மாம்சமாக்கி வந்து விட்டார். அவர் வந்து சொன்ன சாட்சியை குறித்து அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க, 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும். அப்படின்னா இந்த வார்த்தை ஆதி முதல் இருந்தது. அதை இங்கு சொல்லி நாங்கள் கேட்டதும், ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார். எல்லாரும் அதை கேட்டிருக்கிறார்கள். எங்கள் கண்களினால் நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும். ஆமா, இந்த வார்த்தையை நம்ம வெறும் படிக்கிறது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் பிதாவாகிய தேவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆம் என கருமியாண்டினுடைய பிள்ளைகளே, அந்த ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்துவே இறங்கி வந்து அவர் சொன்னாரு. இதோ அதிலும் குறிப்பாக பிலாத்துவினிடத்திலே சொல்லும் போது, நீ யார் என்று கேட்டபோது பிலாத்துவினிடத்திலே ஆண்டவர் பேசுறாரு, நீ சொன்னபடியே நான் ராஜாதான் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் உண்மையை சொல்றாரு. யோவான் 18:37 அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதோ இந்த வார்த்தையானவர் பிறந்தார். அவர் ஏன் பிறந்தார்னா, இதோ இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே அவர் பிறந்திருக்கிறார். ஆம் என கருமியாண்டினுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியிலே வெளிப்பட்டார், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆண்டவர் சொல்லும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வாரான். பிதாவினிடத்திலே நாம் போக வேண்டுமே என்றால் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். அவரே அந்த ஜீவ வசனம், அவரே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறார். இயேசு ஜெபத்திலே பிதாவை நோக்கி ஜெபித்த போது யோவான் 17:17 சொல்லும் போது, உம்முடைய சத்திய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். இன்னைக்கு ஏன் இந்த சத்தியம் முக்கியம் அப்படின்னா, நம்மளை பரிசுத்தமாக்கும் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, இந்த வசனத்தை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். இது ரொம்ப மிக முக்கியமான அடையாளம். இன்னைக்கு நிறைய பேர் வேதம் இதுதான் சத்தியம் என்று நம்புறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமாகல. ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அணைத்து கொண்டு அதை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்குவார். அததான் இங்க இயேசு ஜெபத்திலே சொல்லும் போது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனம் சத்தியம் என்று சொல்லுகிறார். ஆம் என கருமியாண்டினுடைய பிள்ளைகளை, கடைசியாக இதோடு நானும் சொல்லி தியானத்தை நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மேன்மை இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, முதலாவது அங்க ஆதியாகமத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் மீண்டுமாக புதிய வானம் புதிய பூமியை ஸ்தாபிக்க போகிறார் என்கின்ற ஒரு உறுதிமொழியை வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்கிறார். அங்கே முதல் தோட்டம், அந்த முதல் தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. ஆனால் பாவத்தின் நிமித்தமாய் மனுஷன் அதை புசிக்க முடியாமல் போனான். ஆனால் வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்றாரு, இதோ இந்த பரலோகத்தின் நகரத்திலே, இதோ பரதேசியின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது, அதை இதோ நீங்கள் புசிப்பீர்கள், அதை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று
வாக்கியை கொடுக்கிறார். இதோ அங்கே முதல் கல்யாணம், ஆதாம் ஏவாளுடைய கல்யாணம். ஆனால் கடைசி ஆண்டவர் இங்கு காண்பிக்கிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் வந்தது. மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார். வேற யாரும் இல்ல, அந்த மனவாட்டி இந்த வேதாகமத்தை நம்பி சத்தியபரரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவே அந்த சத்தியம், அவரே அந்த வேத வசனம், அவரே இறங்கி வந்தார், அவரே நமக்காக மரித்தார், அவரே நம் நாயகன், அவரே நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய திருமணத்திலே நாம் சீக்கிரமாக இணைய போகிறோம். நாம் அந்த மனவாட்டியாக இருக்கிறோம். இதோ அங்கே ஆதியாகமத்திலே அந்த தோட்டத்திலே பாம்பு நுழைந்து ஏவாளை வஞ்சித்தது என்று ஆதியாகமத்திலே சொல்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய பாம்பு தள்ளப்பட்டாயிற்று, அது சீக்கிரமாக நரகத்தின் அக்கினியிலே அது சுட்டெரிக்கப்படும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதோடு ஆண்டவர் முடிக்காமல் ஆதியாகமத்திலே மரணம் நுழைந்தது பாவத்தின் நிமித்தமாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை வெளிப்படுத்தின விசேஷம், இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி பாடுகள் இல்லை, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று சொல்கிறார். இதோ மிக முக்கியமானது, இதோ நேசர் வெளிப்படுவார் என்கின்ற வாக்குத்தம் அங்கு ரிடீமர் ப்ராமிஸ். ஆனா இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் ஆளுகை செய்கிற ராஜாவாக என்றென்றும் இருப்பார் என்பதை காண்பித்திருக்கிறார். ஆம், என கருமையானவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சத்திய வசனத்தை கேட்ட நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்ன அந்த தீர்மானம் அப்படின்னா, எழுதப்பட்ட வேதாகமத்தை ஆண்டவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வேதத்தை எழுதி கொடுத்தவரே இறங்கி வந்து இந்த வார்த்தையின்படி அவர் ஜீவித்து காண்பித்திருக்கிறார். நமக்கு சொல்றாரு, யூ ஆர் த பீப்புள் ஆஃப் திஸ் புக். இந்த வேதாகமத்தின் மக்கள் யாரு அப்படின்னா, நீங்களும் நானும் தான். இதோ இந்த வேதாகமத்தின்படி நம்ம நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியா ஒரு சாட்சியோடு நான் முடிக்கிறேன். சார்ல்ஸ் பர்ஜன், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் சொல்றாரு, என்னுடைய லைப்ரரியில நிறைய புக் இருக்கு. அந்த நிறைய புக்கு ஒரு சில புத்தகங்களை நான் ரொம்ப வருஷமா எடுக்காம வச்சிட்டேன். ரொம்ப வருஷம் கழித்து அதை எடுத்த போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த புத்தகங்களுக்குள் புழு ஊடுருவி போய் அந்த புத்தகத்தின் நடுவிலே அது மறித்திருக்கிறது என்று சொல்லிட்டு அவர் ஒரு சாட்சியை சொல்றாரு, நானும் ஒரு புத்தக புழுதான். என்னுடைய வாழ்நாளெல்லாம் மரணம் மட்டும் இந்த புத்தகத்திற்குள்ளாக நான் ஊடுருவி போவேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் ருசிப்பேன். நான் மரித்தாலும் இதோ இந்த வார்த்தைக்குள்ளாகவே நான் மரிப்பேன் என்று சொல்லி சார்ல்ஸ் பர்ஜன் தன்னுடைய சாட்சியை முடிக்கிறார். அதே போல என கருமையான என்னுடைய பிள்ளைகளே, நாமும் இதோ இந்த வேதாகமத்தின் புழுவாக நாம் மாறுவோமே என்றால், இதோ ஜீவனுக்காக நாம் பெயரெழுதப்பட்டவர்கள். கர்த்தர் வரும் நாளிலே அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் என்றென்றும் பிழைப்பான் என்று சொன்னபடியே நாம் பிழைப்போம். அதெல்லாம் இந்த உலகத்திலே எத்தனையோ புத்தகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு அவுட்டேட்டட் புக். ஆனால் ஃபார் இட்டர்னிட்டி, நித்தியத்திற்கும் இதோ நம்மை வழிநடத்தும் ஒரே புத்தகம் என்றால் தேவனுடைய வேதாகமம், அது மாத்திரமே என்று சொல்லி நாம் நம்பி ஆண்டுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். விசேஷமாய் இந்த நாளிலும் இந்த ராத்திரியிலும் சத்திய வசனத்தை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருவேளை ஆண்டுடைய வேதாகமம் உங்களுடைய வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனா அதை நீங்க படிக்காம அப்படியே அழகு பார்த்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு தீர்மானத்தை நீங்கள் இந்த நாளிலும் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நான் எடுப்பேன், நித்தமும் நான் தியானிப்பேன், அதை நான் படிப்பேன், அது ஜீவனை எனக்கு கொடுக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை செய்கிற பிள்ளைகள் இந்த ராத்திரி வேளையிலும் என்னோட கூட உங்களுடைய கரங்களை நீங்கள் உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தை நான் இருக பற்றி கொள்வேன், இதோ உடைய வசனத்தை என் இருதயத்திலே எழுதும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? இந்த ராத்திரி வேளையிலும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே என்றால் உங்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன். இதோ உங்களை ஆண்டவர் ஆட்கொண்டு அவருடைய ஜீவ வசனங்களை உங்களுடைய உள்ளத்திலே எழுதுவான். இதோ ஆவியானவர் அந்த வசனங்களை எழுதுவான். அந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும் போது நாம் பரிசுத்தமாகும், சுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். இதோ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் தரிசிக்க முடியாது. நம்மை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு முன்பாக நிறுத்த ஒரே புத்தகம் இந்த புத்தகமே. அதனால் நம்மை நாம் அர்ப்பணிப்போம்.
இதற்கு முந்தின காலத்திலே நம்முடைய நேரத்தை நாம் வீணாக்கி இருக்கலாம். வேதத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஏதோ ஆலயத்திற்கு போகும் போது, போதகர் பிரசங்கிக்கும் போது அதை நாம் திறந்து பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு துவங்கி அனுதினமும் இந்த புத்தகத்தை நான் தியானிப்பேன், இதை படிப்பேன். கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிற பிள்ளைகள், என்னோட கண்களை மூடி ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள ஆண்டவரே, விசேஷமாக ராஜா இந்த ராத்திரி வேளைக்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த ஜூம் இணைப்பிலே உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த நாளின் செய்தி கேட்கத்தக்கதாக இணைந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல் நீர் கிருபையாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஜீவன் உள்ள வசனங்களை என்னுடைய இருதயத்திலே எழுதுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புவிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வசனங்களை நாங்கள் எடுத்து வாசிக்கவும் அதை உட்கொள்ளவும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா என்று சொன்ன வாக்கின்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. இந்த முதல் நாள் கூட்டத்திலே இணைந்து இதோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலும் தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவர் வசமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை எழுதும் என்று சொன்ன உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை நீர் எழுதும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் உம்முடைய நிருபங்களாக இருக்கிறோம் என்பதை மற்ற மனிதர்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது, இதோ இவர்களில் நாங்கள் கிறிஸ்துவை பார்க்கிறோம் என்று சொல்லி சாட்சி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்தீங்க, தொடர்ந்து 7 நாட்களும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருக்கட்டும். அடியானை மறைத்து நீங்க பேசுங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தொட்டதற்காக நன்றி. இப்பொழுதும் எங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நன்மைகள் எல்லாவற்றையும் தயவாய் எங்களுடைய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.